வணக்க மக்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக இன்று நாம் நடிகர் அஜித்தை பற்றி பேசப்போகிறோம். அஜித் கோவையில் பிறந்தாலும் அவர் பாதி மலையாளி என்கிறார்கள். அது அதை விட்டுவிடுவோம். அவர் ஒரு மனிதர், ஒரு நல்ல நடிகர், வேகமாக வளர்ந்திருக்கும் நடிகர், நடிப்பின் உச்சத்தில் இருப்பவர். எந்த விழாக்களிலும் தன் பட விழா உட்பட எந்த ஆடியோ விழாக்கிலும் பங்களிக்காதவர். இன்கம் டாக்ஸை முறைப்படி கட்டுபவர். 20 கோடி சம்பளம் வாங்கினாலும் 10 கோடி அப்படியே இன்கம் டாக்ஸுக்கு அவர்கள் அடிப்பதாக தெரிய வருகிறது. அவர் மனிதர் யாரையும் சந்திக்காமல் ஒரு சித்தரை போல் ஒளிந்திருப்பது எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. தல ரசிகர்கள் நிறைய இருக்கிறார்கள். தலையை பற்றி ஏதாவது நெகட்டிவாக போட்டால் உன் தலையை எடுத்து விடுவேன் என்று கருத்துக்களில் போடுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தனது மனைவி மகள்களுடன் மிகவும் சந்தோஷமாக தசநகரில் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். படம் வரும்போது மட்டும் அந்த ட்ரெய்லர்களில் ரொம்ப க்ளோஸ்அப்பில் அவர் சிரிப்பது சில நேரங்களில் குளிரமாக இருக்கிறது. அதை அவர் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த தாடியை வைத்துக்கொண்டு சிரிப்பதை பார்த்தால் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. அதோ வராண்டா பூச்சாண்டி என்பது போல் இருக்கிறது. இது அஜித்தை குறை சொல்ல நான் வரவில்லை. அஜித் சிறந்த நடிகர், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அவரால் வந்து சிறந்த நடிகராக ஆக முடியாது. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் காட்சிகளில் அஜித் வந்து சிறந்து விளங்குகிறார். அஜித்தை போன்ற ஒரு மாமனிதர் வாழும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது நமக்கு கிடைக்கப்பெறாத ஒரு அரிய பிரசாதம் என்றே நான் நினைக்கிறேன். கடவுள் நம்ம மேல் கிருபை வைத்திருப்பதால் தான் அஜித் வாழும் காலத்திலேயே நம்மை வாழ வைத்திருக்கிறார். அந்த அஜித் இப்போது அதிரடி செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும். அந்த செய்தி என்னவென்றால், உலகின் மிகவும் முக்கியமான செய்தி, தன்னை தல என்று அழைக்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அழுத்தம் திருத்தமாக பிரஸ் மீட் வைத்து பிரஸுக்கு அதை செய்தியாக அளித்திருக்கிறார். ரசிகர்களுக்கும் சொல்லியிருக்கிறார், தல என்று அழைக்க வேண்டாம் என்று இருப்பதன் பின்னணி காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தேன். தல என்றால் அவர்தான் டாப், அவரை மீறி கிடையாது என்பது போல் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இங்கு தமிழ்நாட்டில் தல என்று பார்த்தால் ரஜினிகாந்த் ஒரு தலையாக இருக்கிறார், தனுஷ் ஒரு தலையாக இருக்கிறார், சிவகார்த்திகேயன் சின்ன தலையாக இருக்கிறார். இப்போது எல்லாவற்றையும் மீறி மாநாடில் சிம்பு மிகப்பெரிய சாதனை செய்து அவர் ஒரு புது தலையாக உருவாகியிருக்கிறார். இந்த அஜித் தலை என்று சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருப்பதன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், ஏதாவது யாருக்காவது கோபம் வந்துச்சுனாண்டே தலையை எடுத்துட்டு வந்தா அப்படிமாங்க. அது வந்து வைப்ரேஷன் வந்து என்ன ஆகும்னாக்கா அது போய் தலையை தான் பாதிக்கும். இந்த தலை அடையும் அதை உணர்ந்துதானே என்னவோ கேரள மாந்திரியருடன் சேர்ந்து அவர் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தலை என்று இனி அஜித்தை தயவு செய்து யாரும் அழைக்க வேண்டாம் என்று அவர் சொன்னதன் சார்பாக உங்களிடம் நான் நினைத்துக் கொள்கிறேன். அவர் நடிகர் அஜித் என்றுதான் இனி அழைக்கப்பட வேண்டும். தல என்கிற வார்த்தையை தயவு செய்து நீங்கள் மறந்துவிட வேண்டும். இனிமேல் அஜித்தை தல என்று ஒருபோதும் அழைக்க வேண்டாம் என்று அவரே சொன்ன பின் நாம் அவரை தல அஜித் என்று அழைப்பது மிகவும் அவமானத்துக்குரியது. மிக்க நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சுப்ரஜா தர்பாருக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். பெரிதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.